பேச்சு போடுங்க, அதை பார்த்துக்கிட்டு நாங்க என்ன கை சாப்பிட்டு நீங்க யாரிடம் என்ன பணம் பெற்றிருக்கோம் தெரியல எங்களுக்கு. அத ரங்கராஜன் பாண்டேன் என்கிற வடநாட்டுக்காரன் இங்க வந்து சொல்றதுக்கு அருகில இருக்கா? அந்த மாதிரியான பார்ட்டி எல்லாம் பயன்படுத்தணும் நம்ம. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இந்த நேற்று ஒரு மக்கள் யார் பக்கம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினீங்கல்ல, சரி, அது குறித்து நாங்க பேசணும். தேமுதிகாவில இருந்து பேசுறோம். ஹலோ ஹலோ ஒன் செகண்ட். வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார். ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நாங்க தேமுதிகால இருந்து பேசுறோம். சரிங்க. மக்கள் யார் பக்கம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி நேற்று நடத்தினீங்க, கருத்து கணிப்பு. ஹலோ சொல்லுங்க. கருத்து கணிப்பு நடத்துறீங்க. ஆமா ஆமா, நீங்க இவங்க கிட்ட நியூஸ் டீம் கிட்ட பேசணுமா? எந்த டீம்ல அந்த கருத்து கணிப்பு நடத்துனாங்க பாருங்க, அந்த டீமுக்கு நீங்க கொடுங்க பாப்போம். ஓகே ஓகே, புரியுது சார். ஹலோ தந்தி டிவி மேடம், வணக்கம். வணக்கம், நாங்க தேமுதிகாவில இருந்து பேசுறோம். இந்த மக்கள் யார் பக்கம் ஒரு நிகழ்ச்சி நிறுத்தி பாண்டே தலைமையில தந்தி டிவில மக்கள் பார்க்கக்கூடிய ஊடகம் என்று சொல்லக்கூடிய தந்தி டிவில நீங்க நேற்று போட்டீங்க. மக்கள் யார் பக்கம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மக்கள் சொன்ன கருத்து தான் சார். எந்த மக்கள் சொல்லுச்சு? எந்த மக்கள் சொல்லுச்சு? எந்த மக்கள் சொல்லுச்சு? கருத்து கணிப்புக்கு நாங்க தேமுதிகாவை நிராகரிக்கிறோம். எந்த மக்கள் சொல்லுச்சு? தேமுதிக கிடையாது, கேப்டன் கிடையாது, விஜயகாந்த் கிடையாது, விஜயகாந்த் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யார் அப்படின்னு அப்படிதானே சொல்றீங்க? அப்புறம் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? என்ன ஒரு கருத்து கணிப்பு நீங்க நடத்துறீங்க? யாரு ரங்கராஜன் பாண்டே? யாரு? தமிழக மக்களின் மனநிலையை அறியக்கூடிய ரங்கராஜன் பாண்டே, அவருக்கு தெரியுமா மக்கள் மனநிலையில என்ன இருக்குன்னு? அவர் பாட்டுக்கு ஒரு ஃபேன் சட்டை போட்டு போட்டு போட்டுக்கிட்டு டிவியில தோண்டிட்டாங்கன்னா அவரோட மக்கள் கருத்துக்களை அவர் பிரதிபலிக்கிறாரா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தந்தி டிவினா என்னன்னு தெரியுமா? ஆதித்தனார் தன்னுடைய தமிழை உயிர் மூச்சாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அதை நீங்க மனசுல வச்சுங்க. இன்னைக்கு இருக்கிற ஓனரு எதுக்கு வேணா விலை போலாம், புரியுதுல? ஆனா அன்னைக்கு அவரு ஆதித்தனார் மக்களுக்காக குரல் கொடுத்தவரு. உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு என்னன்னா, நீங்க மக்களுக்கு மக்கள் யாரு பக்கம்னா தேமுதிக இல்லன்னு நீங்க ஒரு நிகழ்ச்சி போடுங்க, அதை பார்த்துக்கிட்டு நாங்க என்ன கை சாப்பிட்டு இருக்கணுமா?
என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நேற்று வந்த கமலஹாசன் ரஜினிகாந்த் இவங்களுக்கு எல்லாம் பர்சன்டேஜ் இருக்கு, விஜயகாந்த் பர்சன்டேஜ் இல்லையா? நீங்க வேணா வாங்கலாம் பாப்போம். கடலூர் மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், நெய்வேலி, இது திருநெல்வேலி, ராமநாதபுரம்லாம் வாங்கலாம் பாப்போம். நாங்க எங்க கூட வாங்க, 250 பேர் நீங்க யாருக்கு எடுத்தீங்கன்னு நாங்க பாக்குறோம். 250 பேர் நீங்க மாவட்டம் முழுவதும் எடுத்துன்றீங்கல்ல, அந்த லிஸ்ட கொடுங்க. அந்த லிஸ்ட் கரெக்டா நாங்களும் பாக்குறோம், நீங்களும் பாருங்க. என்னம்மா இது, ஒரு நியாயமா இல்ல? இந்த நேரத்துல நீங்க ஒரு கருத்து கணிப்புன்னு வெளியிடுறீங்க, கருத்து கணிப்பு வெளியிடக்கூடிய சூழ்நிலையே இல்ல. நீங்க யாரிடம் என்ன பணம் பெற்றீர்கள் தெரியல எங்களுக்கு, அதுக்கு ஒரு கருத்து கணிப்பு நீங்க போடுறீங்க. இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு கருத்து கணிப்பு யாரு கேட்டது? இன்னைக்கு என்ன தேர்தல் வரக்கூடிய நேரமா? நீங்க ஒரு 16% 15% கமலஹாசனுக்கு ரஜினிகாந்துக்கு நிறுத்து, ரஜினிகாந்த் ஒரு அரசியல் சக்தியா தமிழகத்துல காட்டுறதுக்கு நினைக்கிறீங்க. அது யாருடைய ஐடியாங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இல்ல, அதுக்குள்ள நாங்க போல. ஆனால் தேமுதிகவுக்கு நீங்க ஏன் கொடுக்கல பர்சன்டேஜ் தான் நாங்க கேட்கறோம், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே சார், நான் உங்களுக்கு உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் தமிழரசன். எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? திரும்பறதுல இருந்து கூப்பிடுறோம். ஓகே சார், நான் கன்வே பண்றேன். கன்வே பண்ணி எனக்கு பதில் சொல்லுங்க. ஷூர் சார். நான் என்ன கேட்டிருக்கேன்னு தெரியல உங்களுக்கு? புரியுது சார், நீங்க சொன்னது எல்லாம். இல்ல இல்ல, என்ன நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். சார் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? இல்ல இல்ல, நான் இப்ப கேட்டானே அதை நீங்க அங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்ல, அதுக்காக நான் சொல்றேன். நான் இப்ப என்ன கேட்டிருக்கேன்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க பாப்போம். இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க சொன்னது முழுமையா புரிஞ்சிருச்சு. என்ன சொல்லியிருக்கேன் அது ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க தேமுதிகவுக்கு 1% கூட இல்லைன்னு தமிழ்நாட்டில் தமிழர்கள் கூறினார்களா? அத ரங்கராஜன் பாண்டேன் என்கிற வடநாட்டுக்காரன் இங்க வந்து சொல்றதுக்கு அருகில் இருக்கா? அரசியல் என்பது ஒரு நாளில் ஒரு நிமிடத்தில் ஒரு நொடியில் மாறக்கூடியது. நீங்கள் செய்யக்கூடிய பர்சன்டேஜ்கள் எல்லாம், தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் அந்த 2 நாளைக்கு முன்பு 3 நாளைக்கு முன்பு மக்களுடைய மனநிலையில் இந்த அளவிற்கு செய்திகள் இருக்கின்றன, இவர்கள் வரலாம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்றுதான் நீங்கள் கருத்து கணிப்பை நடத்தலாமே தவிர, சும்மா சாதாரண நாளில் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்களை உயர்வுபடுத்த வேண்டும், உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்ற ரஜினிகாந்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, கமலஹாசனை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்து கணிப்பை நடத்துவதே தவறு.
அந்த தவறை நீங்கள் தேமுதிக என்ற ஒரு கட்சி இல்லை என்பது மிகப்பெரிய தவறு. அதை எங்களை போன்ற தேமுதிக தொண்டர்களை மிகப்பெரிய ஒரு சங்கடத்தில் ஆழ்த்தும். அதற்காக தான் உங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டோம். எங்கள் கருத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். ஓகே சார், சிதம்பரத்திலிருந்து தமிழரசு. ஆமாம், நன்றி சார். நன்றி நன்றி.